வெல்கம் டு கோழி விலாக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து அந்த ரிசார்ட்டில் பண்ணியிருந்தோம், உண்மையாக வேறு லெவல் ரிசார்ட்டு. நாங்கள் வந்து நல்லா ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து கடைசி ரெண்டு வீடியோவுமே ரொம்ப லென்த்தியஸ்ட்டாக இருக்கும். இது அந்தளவுக்கு லென்த்தாக போகாமல் ஒரு 10-15 மினிட்ஸில் முடிக்க பார்க்குறேன். ஸோ இது வந்து நியூ ஸ்கீம் ரோட்டில் இருக்க அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வந்து நான்வெஜ்ஜுக்கு இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை உங்களுக்கு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறோம். அது நம்ம அங்கே இருக்க ஃபுட்ஸ், ஸ்பெஷலான ஃபுட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் பேசுகிறேன். உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து இப்போ வந்து நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்துருக்கு, கொத்து புரோட்டா அண்டு எக் லாபா, சிக்கன் லாபா, நாலு ஐட்டம் வந்துருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே வந்துடும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிற டைமில் நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாபாவில் ஆரம்பிக்கலாம். ஸோ இது எக் லாபாவா சிக்கன் லாபாவான்னு தெரில, இருங்க எடுத்து பார்க்குறேன். ஸோ இது வந்து எக் லாபா. ஸோ ஃபஸ்ட்டு எக் லாபாவில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுட சுட இருங்க. இந்த மேக்ஸிமம் எனக்கு வந்து இந்த கொத்து புரோட்டாவோட டேஸ்ட் வந்து அப்படி இதில் தெரிகிற மாதிரி இருக்கேன். அந்த முட்டையை போட்டு இது பண்ணியிருக்கனால சூடாக சாப்பிடுவோம். நல்லா ஒரு மாதிரி பொறு பொருன்னு இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கேன். இப்போ அடுத்து வந்து இதுக்கும் சிக்கன் லாபாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டேஸ்ட்டு தெரியுது அப்படின்னு பார்ப்போம். லாபாக்கும் வந்து இவங்க ஒரு குழம்பு கொடுக்குறாங்க, அந்த புரோட்டா கொடுக்குற மாதிரி சால்னா. இப்போ வந்து சிக்கன் லாபா சாப்பிடுவோம். சிக்கன் லாபா சாப்பிடுவோமா?
இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ சிக்கன் லாபா எக்ஸ்ட்ரா தெரியும். முட்டை லாபா சாப்பிடும்போது எனக்கு பெருசாக அந்த ஃபீல் தெரில, லாபாவோட ஃபீல். பட் சிக்கன் லாபா வந்து வேறு லெவலில் இருக்குது. சிக்கன் லாபா உண்மையாக எக்ஸ்ட்ரா நெரி தான் சொல்லி ஆகணும். ஆசம் மஸ்ட்டு, நான் இப்போ சாப்பிட்டதுலேயே இது மஸ்ட்டு சிக்கன் லாபா. லெட்ஸ் கோ ஃபார் கொத்து புரோட்டா. நீங்கள் பாருங்க பார்க்குறீங்க நல்லா இருக்குங்க. கொத்து புரோட்டா வந்து நான் ஆக்சுவலாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னே சொல்லலாம். கொத்து புரோட்டா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் சாப்பிட போகிறோம். லெட்ஸ் டேஸ்ட் இட். இங்கே வந்து ஆக்சுவலாக மதுரை டிஷ்ஷஸ் தான் இந்த லாபா இது அதெல்லாம். ஸோ மதுரை டிஷ்ஷஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு வந்து எனக்கு உண்மையாக மதுரைக்காக தான் அதுக்காகவே போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். வேறு லெவல் தாளிச்சு அது அப்படியே அவ்வளோ அப்படி தெரியுது. அதே மாதிரி சிக்கனும் போட்டிருக்காங்க. இது வந்து முட்டை கொத்து இல்லை, சிக்கன் கொத்துன்னு நினைக்கிறேன். நல்ல இப்போ வந்து பெப்பர் சில்லி அண்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெண்டு சைடிஸ் வந்திருக்கு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இது வந்து அந்த சில்லியோட அந்த ரா ஃபீல் தெரியுது. உமாமி டேஸ்ட் இல்லை, வேறு லெவல் தெரியுதுங்க. உமாமி டேஸ்ட் வந்து அப்படியே ராவாக தெரியுது. இது மாதிரி கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு பைட்டில் வந்து மஞ்சூரியனோட இது தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அதில் இந்த காரம் வந்தனால மஞ்சூரியனோட ஃபீல் போயிட்டு அந்த சில்லியோட ரா இது உமாமி டேஸ்ட்டு வேறு லெவல் அதில் தூக்கலாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் போட்டு ட்ரை பண்ணுவோம். நல்லா ஜூஸியாக இருக்குதுங்க, அதோடய ஸ்ட்ரக்சர் பாருங்க அப்படி ஜூஸியாக இருக்குது பள்ளிப்பாளையம் சிக்கனு. மேக்ஸிமம் வந்து நான் சாப்பிட்ட பள்ளிப்பாளையம் சிக்கன் இந்த அளவுக்கு, அதாவது பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரை இல்லை, ஒரு செமி சாலிட் கிரேவி மாதிரி தான். பட் இந்த அளவுக்கு அது ஜூஸியாக இல்லை, இது நல்லா ஜூஸியாக இருக்குது. சிக்கனும் அதே மாதிரி சொல்லியாங்களும் வேறு லெவலில் வெந்திருக்குது எல்லாமே. இந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து இதில் சூப்பராகவே தெரியுது. இந்த கடையில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த மதுரை ஸ்டைல் இதுவும் அந்த மாதிரி அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து செம்மையாக தெரியுது. இந்த இது வந்து நம்ம இப்போ சாப்பிட்ற எல்லாமே ஈவினிங் டைம் அண்டு நைட்டு என்ன ஸ்பெஷலாக இருந்தால் தான். இந்த கிளி புரோட்டா இருக்குது, கிளி புரோட்டா வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, அண்டு கறி தோசை இப்போ லாபா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைமில் மூவ் ஆகிறது. ஸோ நம்ம அதை தான் டேஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கும் ஏன் அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னும் லாபா வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அது பார்க்குறக்கு வந்து ஒரு பீஸா டைப் அந்த இதில் இருக்கும், பட் உள்ளே வந்து அந்த நம்ம ஊரோட இது இருக்கும். ஸோ வெளியே பார்க்குறக்கு வந்து அப்படி இருக்கும், அண்டு உள்ளே வந்து நம்ம ஊரோட இது இருக்கனால அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். அதுவும் இங்கே சிக்கன் லாபா மஸ்ட் ட்ரை. என்ன சொ தெரிஞ்ச சிக்கன் லாபா மஸ்ட் ட்ரைங்க. அதே மாதிரி பெப்பர் சில்லியும் வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து கறி தோசை பார்க்குறதுக்கு உண்மையாக அப்பா செம்ம சூடுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் கலர் பாருங்கண்ணே, வேறு லெவல் செம்ம சூடாக இருக்குங்க கறி தோசை. இது எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில, பட் அப்படியே ஒரு பைட் போயிடும், அப்படியே ஒரு மடக்கி ஒரு பைட் போவோம். அப்போ இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
கைஸ் இப்போ வந்து நான் இந்த கிளி புரோட்டா, கிளி புரோட்டாங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வாழை இல புரோட்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேங்க, எனக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் தான் ஆசை. கேரளா போனால் சாப்பிட்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருந்தேன், பட் இட்ஸ் தேர் இன் பொள்ளாச்சி. ஐ சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. இங்கே வந்து இது மதுரை டிஷஸ்லாம் நிறையா இருக்குங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஈவன் கிளி புரோட்டா இருக்குது, கிளி வாழை இல புரோட்டா இருக்குது. ஸோ ரியலி ரியலி அதை பார்த்துருப்பீங்க, அது செஞ்சது, அதை எடுத்து சர்வ் பண்ணதெல்லாம். ஸோ நல்லா அதை இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ புரோட்டா அந்த சால்னால் ஊறி செம்ம சூடாக இருக்குங்க. இப்படி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருவாங்க. நீங்கள் தெரியாதவங்க வந்து இப்போ பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக பொள்ளாச்சியில் இருந்தீங்கன்னா கிளி புரோட்டா டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே இங்கே வரலாம். செம்மையாக இருக்கும், நான் இப்போ சாப்பிட்டு நல்லா சொல்கிறேன். அப்படி சூடாக அப்படி புரோட்டா அப்படி ஊறி செம்மையாக இருக்குது. வாழையில வேற இது போட்டு வேக வச்சுனாலும் அதோட ஃப்ளேவர் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சூடு அப்படி அந்த குழம்போட டேஸ்ட்டு, வாழை இலையோட வாசம் வேற லெவல் தூக்கிடுச்சு. அது வந்து இங்கே இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. நான் இது வந்து கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்லை, இதெல்லாம் இங்கே அதாவது பொள்ளாச்சியில் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அதுக்கு ட்ரை கூட பண்ணேன், பட் இங்கே இருக்குங்கிறது என்ன ஷாக்க பண்ணிச்சு. டேஸ்ட்டு வேற லெவல். ஸோ இப்போ வந்து அது கூட சேர்ந்து அந்த பீஸை பார்ப்போம். பயங்கரமாக இருங்க. இந்த மாதிரி நான் கறிதோசை வந்து இன்னும் ஃபுல்லாக சொல்ல நினைக்கிறேன். கறிதோசை வந்து இதுதான் நான் நிறைய வீடியோவில் பார்த்த கறி தோசை. நான் இன்னொரு இடத்துல கறி தோசை சாப்பிட்டா அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா தோசைக்குள்ளே கறி வச்சுருந்தாங்க, பட் இதுதான் நான் ஆக்சுவலாக மதுரை கறி தோசைன்னு நான் பார்த்தது. இது பயங்கரமாக இருக்குங்க. கறி தோசை வந்து நான் இன்னொரு இது போயிடுறேன், ஆனால் அதோடய டேஸ்ட் வந்து என்னை திரும்ப திரும்ப சாப்பிடுங்கிற சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இப்படி கீழே நல்லா டீப் ஃப்ரை ஆன மாதிரி ஆனனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். மேலே வந்து அந்த கறி இதெல்லாம் போட்டு அதனால் சூப்பராக இருக்குது. கிளி புரோட்டா தான் எனக்கு அதுவும் இதுவும் எதை சாப்பிட்றதுன்னு எனக்கு புரியல. ரெண்டுமே என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ்ஷஸ்னே சொல்லலாம், ரெண்டுமே என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க டிஷ்ஷஸ்னே சொல்லலாம். இதையும் டேஸ்ட் பண்ணும், இதையும் டேஸ்ட் பண்ணும் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ரெண்டுமே இதுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக டேஸ்ட் முடிச்சிட்டோம். நான் வந்து நான் என்ன சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்லாமல், பட் வந்து சாப்பிட்டது எல்லாமே வேற லெவலில் தான் இருந்துச்சு. அவங்க சர்வ் பண்ண ஒவ்வொரு டிஷ்ஷுமே இது இதுக்கு இது மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல, ஏன்னா எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. இங்கே வந்து மஸ்ட் ட்ரைனாக கிளி புரோட்டா நீங்கள் இன்னும் டேஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக இங்கே பொள்ளாச்சியில் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணலாம். வேற லெவல் டேஸ்ட் பண்ணலாங்கிறதோட அது கண்டிப்பாக டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதுமாதிரி கறி தோசை வேறு லெவல். அப்புறம் வந்து பிரியாணிக்கு நீங்கள் சைடுஸ் வந்து இந்த பெப்பர் சில்லி, சில்லி சிக்கனை போட்டு அதில் வந்து ஒரு இது கிரேவி மாதிரி பண்ணுறாங்க, அது வேறு லெவல். பிரியாணிக்கு வந்து அது ஏற்ற சைடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மஸ்ட் ட்ரை இங்கே கண்டிப்பாக. அதே மாதிரி கொத்து புரோட்டாங்க கூட இங்கே நாங்கள் இது சிக்கன் கொத்து புரோட்டா தான் சாப்பிட்டோம், முட்டை கொத்து புரோட்டாவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சீ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீக் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பை ஃப்ரம் முகமத். பே இந்த சீன்ஸ் கேமரா வழங்க போல தான் நம்ம சோசன் நானே ஹரிஷ். டாடா பை பை. நீங்கள் இன்னும் இந்த வீடியோ இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. டாடா.